ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விளாக் வீடியோ. இது என்ன விளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் வந்து கராத்தே கிளாஸ் வந்து போயிட்டுருக்கிறான். இன்றைக்கி அவனுக்கு வந்து கராத்தேல எக்ஸாம் இருக்குது. அதாவது பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஒரு எக்ஸாம்லையும் நமக்கு வந்து பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டில் இருக்கும், அப்புறம் வந்து எல்லோ, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் எக்ஸாம் வச்சு சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி வந்து அவனுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி போயிட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக போகிறோம். நீங்கள் வந்து பார்க்குற யாராவது மஸ்கட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி மஸ்கட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ வந்து கராத்தே கிளாஸ் நடக்கிற பில்டிங் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஆல்ரெடி நாங்கள் போகும்போதே நிறைய பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இதுக்கு ஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 35 ரியால் ஸ்டார்டிங்கில் நம்ம சேரும்போது கொடுக்கணும். அதில் வந்து 20 ரியால் வந்து நமக்கு வந்து இந்த யூனிஃபார்முக்கு, இந்த கராத்தே ட்ரெஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. மற்றபடி மந்த்லி கோச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 15 ரியால்ஸ் வரும். ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருத்தர எக்ஸாம் வைப்பாங்க, அப்போ தான் நமக்கு வந்து பெல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டைமில், எக்ஸாம் நடக்கிற டைமில் 20 ரியால் வந்து பே பண்ண வேண்டியிருக்கோம். எவ்ரி மந்த் வந்து 15 ரியால், 3 மந்த்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும்போது 20 ரியால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோச்சிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈவினிங் தான் இருக்கும், 5:00 to 9:00 வரேன்னு நினைக்கிறேன். நமக்கு எந்த டைமில் வந்து விருப்பம் இருக்கோ அப்போ வந்து போய்க்கலாம். 5:00 to 9:00 2 hours வந்து கோச்சிங். இப்போ நம்ம 5:00 போகிறோன்னா 7:00 வந்துடலாம், 6:00 போகிறோம் அப்படின்னா 8:00 வந்துடலாம். அந்த மாதிரி நம்மளோட டைம் ஏற்ற மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம். கோச்சிங் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இப்போது நான் பார்த்ததில் ஒரு 70 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து 3 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட வந்து கராத்தே வந்து பழகிக்கிறாங்க. இப்போது எக்ஸாம் டைம்னால் நமக்கு மதியம் வந்து 2 மணிக்கு வர சொல்லிடுவாங்க, 2 to 8 மணி வரேன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருப்பாங்க. 2 மணிலேருந்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு 7:00 ஆகுது. இப்போது ஓரளவு எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பெல்ட்டு ஆல்ரெடி அவங்க வந்து வாங்கியிருக்க பெல்ட்டு படி அவங்க வந்து பிரித்து வைக்கிறாங்க. எல்லோ பெல்ட்லாம் ஒரு பக்கம், ஆரஞ்சு பெல்ட்டு, அது மாதிரி க்ரீன், பிளாக், ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஈக்குவலான, இப்போ எல்லோ பெல்ட் இருக்கிறவங்க அதே ஏஜ், இப்போ 7 இயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு 7 இயர்ஸ் கொடுத்து நமக்கு வந்து ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அந்த கிக்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க, எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து 3 வயசுலேருந்து கூட வந்து பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோருமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கராத்தேவை பொறுத்த வரைக்கும் கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த கால் வந்து, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஃபேஸ் கிக், நெக் கிக் அப்படின்லான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லும்போது அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபேஸ் கிக் சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட கால் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் வரைக்கும் கூட போகிற மாதிரி வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து அவங்க வந்து டக்குன்னு அடுத்த கிரேட் வந்து கொடுக்குறாங்க. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்ப ப்ராக்டிஸ் கொடுத்து அடுத்த தடவை எக்ஸாம் வைக்கும்போது திரும்ப சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுற குழந்தைங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கொடுக்குறாங்க. இப்போது ஆல்ரெடி ஒயிட் பெல்ட்டு இருக்கிறவங்க ஓரளவு நார்மலாக பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜானால் எல்லோ பெல்ட்டு கொடுக்குறாங்க. சப்போஸ் வந்து ஒயிட் பெல்ட்டில் இருக்கிறவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்றாங்க. எல்லோ பெல்ட்டு கொடுக்காமல் டைரெக்டாக ஆரஞ்ச் பெல்ட்டு கொடுத்துட்றாங்க. அது வந்து அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து 2 குழந்தைங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, நல்லா விளாண்டுக்கிட்டே ப்ராக்டிஸும் நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. எல்லா ஏஜில் இருக்கிற குழந்தைங்களுமே வந்து இங்கே வராங்க, வந்து கற்றுக்குறாங்க. மினிமம் வந்து 3 இயர்ஸ்லேருந்து கூட வந்து வராங்க. ஒரு குழந்தைக்கெலாம் வந்து 3 வயசு தான் ஆச்சு, அந்த பொண்ணு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி பெண் குழந்தைகள் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸ்க்ரீனில் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் வந்துட்டு எப்படி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து அவங்கள அனுப்புகிறாங்க.
இந்த மாதிரி டெஸ்ட் நடக்கும்போது மேக்ஸிமம் வந்து ரெண்டு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சிலவங்க நல்லா பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா மூணு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பெல்ட் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து எல்லா நாளுமே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகலாம். நம்ம இருக்கணும் அப்படின்னா 2 hours அங்கேயே இருந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு வரதாக இருந்தால் கூட வரலாம். இன்றைக்கி எக்ஸாம் சொல்லிவிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இல்லைன்னா நிறைய பேர் வந்து விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த காம்படிஷன் நடக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஹெல்மெட், கையில் வந்து க்ளவுஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா சேஃப்டியாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னோட பையனோட டர்ன் வந்து வந்திருக்குது. அவன் எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அவன் போய் வந்து 3 months தான் ஆகுது, 4 months ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் 1 monthலே ஒரு எக்ஸாம் வந்தது, அப்போ வந்துட்டு ஒயிட்லேருந்து எல்லோ பெல்ட்டுக்கு வந்தான். இப்போ வந்து 3 months கழித்து இப்போ எக்ஸாம் வந்து அவனுக்கு வந்துருக்குது. அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற பசங்க கூட தான் வந்து ஃபைட் பண்ண வைக்கிறாங்க, அதுவும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி டைமும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நினச்சா 5:00 விட்டால் சீக்கிரமாகவே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்கல, 7:00 வீட்டுக்கு வந்துடுவாங்கல, அதனால நம்ம 5:00 விடலாம்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதுலேயுமே அவங்க சொன்னாங்க 6:30க்கு அப்புறம் தான் வந்து பெரிய பசங்கள்லாம் வந்து விளாடுவாங்க, அப்போ அவங்களாம் விளாட்றத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிப்பாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குறத விட அவங்க பார்க்கும்போது இன்னும் நல்லா ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதனால் வந்து 6:00 மேலே பெரிய பசங்களாம் பண்ணும்போது வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இப்போது 6:00 அப்புறம் தான், 6:30 அந்த மாதிரி தான் வந்து விட்டுட்டுருக்கிறேன். சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப 3 வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கலாம் வந்து சீக்கிரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 5 மணிக்கு அந்த மாதிரி வந்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, சவுண்டெல்லாம் இல்லாமல், அதனால் அவங்க வந்து சீக்கிரமாக வந்துருந்தாங்க. பெரிய பசங்க வந்து பெரியவங்க எல்லாமே வந்து 6:30 அப்புறம் தான் வந்து விளாடுறாங்க. அவங்க பண்ணும்போது இன்னும் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது, நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, நல்லா அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து 2 பேராக வந்து ஃபைட் பண்ண வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு, அந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளவுஸ் எல்லாம் வந்து ஓரமாக கலட்டி வச்சதுக்கப்புறமா என் பாப்பா அதை எடுத்து போட்டு பார்த்துட்ருக்குறா, அவளுக்கு வந்து ஆசை வந்துருச்சு போல். சில டைம் வந்து பையனை விட்டுட்டு வந்தா அப்படின்னா விடுறதுக்கு கூட போனால் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து ஏதாவது கராத்தையில் ஏதாவது பண்ணுற மாதிரி அங்கே உள்ள ஸ்டெப்பை வந்து பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ இவங்க பண்ணுறது வந்து லைவாக பார்த்ததும் அவ்வளோ அதே மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாள். அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, நமக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும். அப்புறம் அவளும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
இப்போது எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் டைம் வந்து வந்துடுச்சு. யார் யாருக்கு என்ன ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ப்ரமோஷன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ஒரு தடவை நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எல்லோ பெல்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்ன சர்டிஃபிகேட் உண்டோ அதை நமக்கு வந்து கையில் வந்து கொடுத்துருவாங்க. இது மாதிரி பெல்ட்டும் வந்து அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். யாருக்காவது இந்த வீடியோ பற்றின இந்த கராத்தே கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது சிலவங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், எந்த லொக்கேஷனில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த குழந்தைய பற்றி சொல்லியாகணும். இந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு தான் ஆகுது. அவங்க சொல்லி கொடுக்குறத வந்து நல்லா ஃபாலோ பண்ணுறா, நல்லா அந்த நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறா. இவ்வளோ வந்து ஸ்பெஷலாக வந்து மென்ஷன் பண்ணாங்க. 3 இயர்ஸ் தான் ஆகுது, அதனால் இவ்வளோ வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, 3 வயசில் இந்த குழந்தை வந்து இந்தளவுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்குது. அவளோட கால்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக பண்ணா பர்ஃபார்மன்ஸ். இப்போ என்னோட பையனுக்கு வந்து பெல்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. அவன் வந்து எல்லோ பெல்ட்டில் இருந்தான், அவனுக்கு வந்து இப்போ ஆரஞ்சு பெல்ட் வந்து தராங்க. இதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்து பெல்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக குரூப் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இது வந்து எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு விளாக்ஸில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.